ஹலோ வீவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் டைம் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி இந்த ஜாப் வந்து ஈஸியாகவே ஒர்க் பண்ணலாம் இது என்ன மாதிரி ஜாப்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னூற்றி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும் அதோட ஃப்ரூப் தான் இப்போ நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அமௌண்ட் கொடுத்து நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்மே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் ஏன் பண்ண போகிறீங்க சிம்பிளான விஷயம் இப்போ அதை எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லைவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ரூபா அந்த ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா முன்னூற்றி எம்பத்தஞ்சு ரூபா ஆக்சுவலாக அந்த வீடியோவோடு எவ்வளோ ரேட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆஃபரும் கொடுத்துக்கலாம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ரூபா அமௌண்ட் வச்சுட்டு நான் வந்து இந்த வீடியோவை ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன் மாதிரி கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு அயர்னிங் ஜாப்ஸு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப்ஸு இந்த ஜாப்ஸை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதை எப்படி இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தோம் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வந்து ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணப் போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுடிமி ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல ட்ரை யுடிமி ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களோட நேம் அண்ட் லாஸ்ட் டைம் உங்களோட மெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட கம்பெனி நேம் நீங்கள் கம்பெனி வச்சுருந்திங்கன்னா கம்பெனி நேம் அப்படி இல்லைனா அது எம்டியாக விட்ருங்க நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை ஒர்க்கை இது பண்ணுங்கள் இல்லைனா விட்ருங்க நீங்கள் எங்கேயாவது எம்ப்ளாயாக வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா கெட் இன் டச் அப்படின்றக்குமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே உங்களோட டெமோஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கெட் இன் டச்சுன்றதை கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப ஏற்கேன்னு இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க இந்த பேஜில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட ஃபுல் நேம் இமெயில் அட்ரஸ் அண்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து இந்த மாதிரி டிக்மார்க் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆர் நவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் டீச் ஆன் யுடிமி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அது ஒரு நியூ பேஜுக்குள்ளே போகும் இந்த பேஜில் கெட் ஸ்டார்டட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து எந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து பர்சனாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ண போகிறீங்களா அதை பற்றி உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சிருக்குமா இல்லை வந்து எனக்கு ஓரளவு தெரியும் அதை வச்சு நான் டீச் பண்ண போகிறேன் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் சொல்லி நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக கேட்பாங்க நீங்கள் வந்து இன்ஃபார்மல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக தெரியல அப்படின்னா இன்ஃபார்மலி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கண்டினியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே போகும் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிகினரில் இருக்கீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்களா நல்லதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களா இல்லை ஐ ஹவ் ரெடி டு வீடியோ அப்லோட் நான் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறதுக்காக இருக்கா ஸோ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் ஐஎம்ஏ பிகினர் அப்படின்றத கொடுத்துட்டு திரும்பவும் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் நிறைய ஆடியன்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் சோஷியல் மீடியாஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் சோசியல் அந்த அந்தளவுக்கு எனக்கு பெரிய ஆடியன்ஸ்லாம் கிடையாது நான் இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷராக வந்திருக்கேன் அப்படின்னா நாட் அட் மூமெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இல்லை சோசியல் மீடியாவில் நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரிலேட்டடாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் பார்த்திங்கன்னா மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கனா கோர்ஸ் கம்யூனிகேட் பெர்ஃபார்மன்ஸ் டூல் அண்ட் ரிசோர்ஸ் இருக்கும் எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் யுவர் கோர்ஸ் அப்படின்றக்கும் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணாதீங்க கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்றத க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவு அபவுட் யுவர் ஒர்க்கிங் டைட்டில்னு கேட்பாங்க உங்களுக்கு வந்து எதை பற்றி நீங்கள் கோர்ஸ் போட போகிறீங்க அதோட டைட்டில் இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் சும்மா ஆல்ரெடி இதில் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சால் கூட நீங்கள் அந்த நேமை கூட இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ்டி லெட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களால் போட முடியும் ஸோ உங்களுக்கு என்ன நான் எக்ஸாம்பிள் தான் நான் ஃபோட்டோஷாப்னு போட்டிருக்கேன் போட்டுவிட்டு கண்டினியூ அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் இல்லை என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க நான் ஃபோட்டோஷாப் அப்படினால டிசைனிங் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பவும் கண்டினியூ கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் என்ன தெரியுமோ அது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வந்து வீக்லி எவ்வளோ டைமில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நீங்கள் மேக்ஸிமம் ஜீரோ டு டூ ஹவர்ஸே கொடுங்க அப்படி இல்லைனா ஐ ஹவ் நான் அதிகம் கோர்ஸ் அதை பற்றி நான் டைம் பற்றி நான் டிசைட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கிரியேட் கோர்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலங்க இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தரவை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சம்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டான ஒருத்தரவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு வரும் ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் உள்ளே வந்துருங்க இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்திங்கன்னா மாதிரி தான் வந்து ப்ரிவியூ வரும் நீங்கள் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்களோ அதோட பிவியூ வரும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கனா அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எந்த மாதிரி ஷோ ஆகும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டியிருப்பேன் இதில் இருக்கு பார்த்திங்கனா வீடியோஸ் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸும் ஷோ ஆகும் இதில் ஒவ்வொரு வீடியோஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து இந்த வீடியோஸ் போதோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க ஒவ்வொரு கோர்ஸும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வெரிஃபையான ஒரு சைட்டு இந்த சைட்டில் வந்து நிறையா ஃபாரினர்ஸ் அப்புறம் பார்த்திங்கனா தமிழ் பீப்புள்ஸே நிறையா பேர் வந்து இந்த கோர்ஸை வந்து பை பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுவாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பை பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் பெர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதோட ஒரு சூப்பரான சைட்டு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் தெரியுதோ அந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம வீடியோ ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணி முடிச்சிட்டு இந்த கோர்ஸில் வந்து நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்லோட் அப்புறம் அவங்க இதை வாங்கணும்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து அவங்க பை பண்ணுவாங்க பை பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த கோர்ஸோட பிளேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் அதே மாதிரி அவங்களுக்கும் சரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்க பை பண்ணி இந்த கோர்ஸை வாங்கும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அதே மாதிரி அதை பை பண்ணுறவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுனால அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கோங்க நீங்கள் காப்பி பண்ணி முடிச்சுட்டு இந்த லிங்கை நீங்களோட ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி இல்லை மெயிலும் சரி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணும்போது இந்த கோர்ஸை வந்து நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே அதிகமான வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த உடுமை அப்படின்ற கோர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து ஆன்லைனில் லேர்னிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருமே தெரியாதவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஸோ அந்த டைமில் அவங்க ஓப்பன் பண்ணி இந்த கோர்ஸ்க்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகும் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் தேர்வு கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ஷோ ஆகும் அந்த டைமில் அந்த வீடியோஸ் அவங்க பார்த்துட்டு பை பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் கமிஷன் அமௌண்ட் வந்து வரும் ஸோ அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது ஸோ உங்களோட வீடியோஸ் நீங்கள் டெய்லி டே பை டே நீங்கள் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண உங்களுக்கு நிறையா பேர் பார்த்திங்கன்னா உங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களோட உங்களோட லேர்னிங் நோட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கு இதை நீங்கள் வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒர்க்கு ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இந்த கோர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ நீங்களும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸில் வாங்கணும்னாலும் இந்த கோர்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்